ஹாய் மீடியா மேசன்ஸ் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த சாட்டர்டே ஈவினிங்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சோ இப்போ நம்ம எந்த ஷோல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் ஒன் ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் மாக்கப்பா இ ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அண்ட் மீடியா மேசன் பிரசன்ஸ் நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஷோல இருக்கும். ஸோ ஆலியா காட்டன் அண்ட் ராயல் கேர் ஸ்பான்சர் பண்றாங்க நமக்கு. ஸோ இந்த நம்பிக்கை ஷோ எதுக்கு நம்ம வந்து வார வாரம் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸோ இந்த பேண்டமிக் டைம்ல, இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து அவங்களோட லைவ்லிஹுட் வந்து இதுல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் டொனேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த நம்பிக்கையோட ஒரு மோட்டிவே. ஸோ இதுக்கு நம்ம கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றதுக்காக வந்து சூப்பர் சிங் ஸ்டார் சுதர்ஷன் வந்திருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களோட. ஹாய், வணக்கம். ஹாய் சுதர்ஷன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். சரி, இந்த நம்பிக்கை, இந்த இனிஷியேட்டிவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப சந்தோஷமா பெருமையா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப இந்த ஒரு பேண்டமிக் டைம்ல, இந்த வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து காலகாலமா வந்து நம்மள சந்தோஷப்படுத்திட்டு இருந்த கலைஞர்கள், அவங்களுக்கு வந்து இப்ப வந்து கண்டிப்பா நமக்கு வந்து அவங்க வந்து உதவி பண்ணணும், பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோம் இப்போ. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான, ரொம்ப அவசியமான ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். Thank you, Vishen. So, இந்த நம்பிக்கைக்கு, இந்த கலைஞர்களுக்கு நீங்க வந்து டொனேட் பண்ணா, கீழே வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க இந்த யூபிஐ ஐடி, நரேஷ் யூபிஐ ஐடி இது ஸ்க்ரால் ஆகுமே, ஜிபே, பேடிஎம், போன்பே, எது வேணாலும் நீங்க வந்து பண்ணலாம். இப்போ லைவாவுமே பண்ணலாம், இல்லாட்டி இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் லைவ் கூட வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுமே நீங்க இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபாரின்ல இருக்கிறவங்க, அதாவது அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க வந்து இந்த கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்க உங்களோட அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களால எவ்வளவு முடியுதோ நீங்க வந்து அவ்வளவு கொடுக்கலாம். ஈவன் 50 ரூபீஸ் இந்த கலைஞர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து டொனேட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கீழே இந்த நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு, ஸோ அதை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நாரா சேஷ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே வந்து இருக்கு. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்த்து நீங்க அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க மட்டும் இல்லை, லைவ்ல இல்லாம போஸ்ட் லைவ்ல இதை பார்த்துட்டு இருக்கவங்க கூட வந்து நீங்க டொனேட் பண்ணலாம். ஸோ நாங்க பார்த்த வரைக்கும் அதிகமா வந்து லைவை விட போஸ்ட் லைவ் வந்து அதிகமான மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வியூஸ் அதிகமா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து டொனேட் பண்ணுங்க. நம்ம சுதர்ஷனோட சேர்ந்து இன்னொருத்தவங்களையும் வந்து இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சிங்கர் ஸ்டார் ரியா ஜெர்சன். ஹாய் ஆல். Hi. 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 Hi, Anna. Hi. How are you? Hi. Hi, Bria. I'm fine. How are you? Fine. Doing good. Great. எப்படி இருக்கீங்க பிரியா, நல்லா இருக்கீங்களா? ஆ, செம்மையா இருக்கு. கொரோனா. ஆமா, எப்படி போயிட்டு இருக்கு இந்த கொரோனா குவாரண்டைன் இந்த எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு உங்க சைடுல? செம்மையா போயிட்டு இருக்கு. சும்மா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் தூங்கணும், அவ்வளவுதான். ஓகே, இந்த நம்பிக்கை இது வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்காக, அவங்க இத நம்மளை விட வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து அவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஷோஸ் இல்ல, எந்த ஒரு இதுமே ஈவென்ட்ஸ் அவங்களுக்கு இல்ல. சோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் வந்து நீங்க மக்கள் என்டர்டெயின் பண்ணி உங்களுக்காக அவங்க டொனேட் பண்ற காசு வந்து நேரா நம்ம அவங்களுக்கு தான் வந்து கொடுக்க போறோம். சோ நீங்க அந்த இனிஷியேட்டிவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரியா? ஆக்சுவலா நான் வந்து ரியல் லக்கியா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. பிகாஸ் இந்த வந்த வில்லேஜ் ஃபோக் மாதிரி அந்த மாதிரி கலாரூபம் அதெல்லாம் வந்து நம்ம ட்ரெஷர், ஆக்சுவலா இந்தியாவோட ட்ரெஷர். ஸோ அவங்களு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். லைக் தே ஆர் தி ஜெம்ஸ். ஸோ வி ஹாவ் டு ஹெல்ப் தெம் டு கெட் த்ரூ திஸ் டஃப் பீரியட். லைக் ஆஃப் அஸ் ஆல், மை டேட் இஸ் அ கிட்டாரிஸ்ட், ஹீஸ் அ மியூசிஷியன். ஸோ வி நோ, எங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கஷ்டம் இதனால இருக்குன்னு. லைக் வி டோன்ட் ஹாவ் ஷோஸ் அண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி ஏர்னிங்ஸ். ஸோ எங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களோட
இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. ஸோ ஐ எம் சோ லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஷோ அண்ட் ஐ வில் ட்ரை மை ஹார்ட் லைக் பெஸ்ட் டு வாட் வில் ஐ சே டு ஹெல்ப் தெம். அதான் கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பாடுற பாடல்கள்ல அப்படியே மக்கள் என்டர்டெயின் ஆகி நமக்கு கொடுக்குற அத்தனை அமௌண்ட்டையும் நம்ம அப்படியே டைரக்டா வந்து அவங்களுக்குதான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ கீழே பாத்தீங்கன்னா வந்து அந்த யூபிஐ ஐடி இருக்கு. சோ நரசேஷ் அட் எஸ்ஐபி. சோ இந்த ஐடிக்கு வந்து நீங்க ஜிபே, போன்பே, பேடிஎம் என்ன வேணா பண்ணலாம். சோ ஃபாரின்ல இருக்கிற மக்களே நீங்க இதை பாத்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா. நீங்க வந்து இங்க பேங்க் அக்கௌண்ட் அதோட டீடைல்ஸும் வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்க உங்களோட அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்ன அமௌண்ட்ங்கிறது வந்து முக்கியம் இல்லை, எனி அமௌண்ட் அது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். யுவராஜ் ஜிஎஸ் மச்சா ஒரு சூப்பர் சிங்கர்ல யாராவது தெரிஞ்சவங்களா? சூப்பர் சிங்கர்ல பாடின தங்கத்தா தங்க தாமரை மகளே. ஓகே, தங்க தாமரை மகளே இதையே இவ்வளவு கஷ்டமா வந்து பிரிச்சு பிரிச்சு எழுதிருக்காங்க. மட்டும் தாமரை மகளே அந்த பாட்டு வந்து கேக்குறாங்க. ஆமா, அததான் வந்து அவங்க பாடினாங்க. ஆமா, செகண்ட் சாங் அவங்க அந்த பாட்டு தான் வந்து பாடினாங்க. சரி, ஓகே. இப்ப பாத்துட்டு இருக்கவங்க மட்டும் இல்லாம இத போஸ்டா வந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சோ போஸ்ட் லைவ்ல கூட நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க. சோ அவங்களுமே வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பலாம். லைவ்ல மட்டும் இல்ல, சோ போஸ்ட் லைவ்லயுமே நீங்க வந்து அனுப்பலாம். சோ இந்த ஐடியா வந்து பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு ஜிபே, பேடிஎம் வந்து பண்ணலாம். ஓகே, சோ பிரியா வந்து இப்போ வந்திருக்காங்க. சோ அவங்கள நம்ம ஒரு பாட்டு பாட வைக்காம விட்டா எப்படி? அப்ப இல்லையா பிரியா, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. மல்லிகையின் மலன் மயங்கும். மல்லிகை என் மன்னன் மயங்கும், பொன்னான மலரல்லவோ. மல்லிகை என் மன்னன் மயங்கும், பொன்னான மலரல்லவோ. என்னேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடிக் கொள்ளவோ. மல்லிகை என் மன்னன் மயங்கும், பொன்னான மலரல்லவோ. வா வா, சூப்பர் வாய்ஸ் பிரியா. Thank you so much. ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடினாங்க. Thank you so much. சோ எல்லா மக்களும் வந்து பார்த்து செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் வந்து நம்ம சுதர்ஷன் பிரியா ரெண்டு பேருமே நமக்காக தான் வந்திருக்காங்க, நமக்காக தான் பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. சோ இந்த நம்பிக்கை முழுக்க முழுக்க இந்த நாட்டுப்புற கலைஞர்கள், அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க இவங்களுக்கு ஃபுல்லா என்டர்டெயின் ஆகி கொடுக்குற அத்தனை அமௌண்ட்டும் வந்து அவங்களுக்கு தான் வந்து போகுது. சோ மாக்கப்ப இஸ்போர்ட்ஸ் கம்பெனி, மாக் ஒன் ஈவென்ட்ஸ் அண்ட் மீடியா மேசன்ஸ் பிரசன்ஸ் நம்பிக்கை. ஸோ ஸ்பான்சர்ட் பை ஆலியா காட்டன் அண்ட் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்கள் எல்லாரோட இனிஷியேட்டிவ் இது. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாட்டுப்புற கலைஞர்கள். ஸோ பார்க்கலாம். பிரியா மேம், ப்ளீஸ் சிங் அழகிய சாங் ஃப்ரம் கடல். அடியே, சாரி, அடியே சாங் ஃப்ரம் கடல். சாரி சாரி சாரி, கௌதம் கேட்டிருக்காரு பிரியா. ஸோ பாடிடலாமா? அடியே, எஸ். பல்லாக்குழி பாத பொறையல உன்ன நம்பி வாரனே, இந்த காட்டு பயல் ஒரு வாட்டுக்குட்டி போல உன் பின்னு சுத்துறனே. அடியே அடியே, என்ன எங்க நீ கூட்டி போற? அடியே அடியே, எந்த எங்க நீ கூட்டி போற? அடியே அடியே, என்ன எங்க நீ கூட்டி போற? அடியே அடியே, என்ன எங்க நீ கூட்டி போற? அடியே. Wow, super. Summer transition in the voice. Thank you. Samaya paadninga. Kirtika Kirti. Wow, appdin vandu message pannirukanga. Thank you, makkale. Neenga enna paattu paadnom
ராஜ் ஓகே யூ அண்ட் யோர் பியூட்டிஃபுல் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அவங்க என்ன பாட்டு பாடணும் அப்படியே சொன்னீங்கன்னா வந்து அவங்க பாடுவாங்க. உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான் வந்து ரெண்டு பேருமே நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. சரி பிரியா, உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி. சோ நம்ம இந்த டைம்ல வந்து சில நியூஸ் எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து ஸ்டார்டிங் இந்த கொரோனா அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும் போது நிறைய பேர் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வித்து கூட அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆஸ் எ மியூசிஷியன் உங்களுக்கு இன்னும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நானும் என்னோட லேப்டாப், என்னோட ஒரு ஃபோன், என் அப்பா அப்பாவோட பேஸ் கிட்டார் இதெல்லாம் வித்துட்டோம். லைக் சோல்ட் இட். லைக் ஆக்சுவலி மை டேட் இஸ் மியூசிஷியன், எங்களுக்கு இதுதான் லைக் ஃபுட். ஸோ யூ நோ மை அப்பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ லைக் திஸ், அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தான். ஸோ எங்களுக்கு அப்படி, ஸோ லைக் வி கேன் இமேஜின் மற்றவங்களோட லைக் இப்போ கஷ்டம் யா. ஸோ திஸ் நத்திங் டு டூ, லைக் this things should end, this corona should end, my god. Allah, so pray பண்ணிட்டு இருக்கோம் every day. ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை மியூசிஷியன்ஸ். இல்ல இந்த மாதிரி என்டர்டெய்னிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய கேதரிங்ஸ் இன்னுமே வந்து பயப்படுறாங்க. மக்களும் வந்து வரத்துக்கு பயப்படுறாங்க, நம்மளாலயும் வந்து அதை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எல்லா இந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ பாப்போம் இது வந்து சீக்கிரம் முடியணும். எல்லாருக்குமே அதுதான், சீக்கிரம் முடிஞ்சாதான் நம்ம அப்படியே மறுபடியும் பழையபடி வந்து வரும். ஸோ மக்களே, நீங்களும் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கீழே அதே தான். ஸோ ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்க எவ்வளோ டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டொனேட் பண்ணலாம். அண்ட் இங்கே யூபிஐ ஐடியும் இருக்கு. ஸோ நீங்க ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி பண்ணலாம் கூட வந்து நீங்க வந்து எங்களுக்காக டொனேட் பண்ணலாம். சரி ஓகே ஓகே சுதர்ஷன், நீங்க ஏதாவது இப்போ ஒரு பாட்டு பாடலாமே உங்களுக்காக. தென்றல் வந்து தீண்டும் போது மெதுவா கேளுங்க. ஆக்சுவலி யாரோ தென்றல் வந்து தீண்டும் போது கேட்டிருக்காங்க. மதிவந்தி ஜனாகன், மதிவந்தி ஜனாகன். சரி, நம்ம அதுக்குள்ளே இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் அவங்கள பத்தி ஒரு சின்ன ஏவி வந்து நம்ம பாத்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. சோ இப்போ ஒரு சின்ன ஏவி வந்து பிளே ஆகும். சோ என்ன மாதிரியான கலையை சார்ந்தவங்க இவங்க, சோ அவங்கள பத்தின ஒரு சின்ன ஏவி நம்ம வந்து இப்போ பாத்துட்டு வந்துடலாம். சோ ஏவி ப்ளீஸ். வணக்கம். நாங்கள் நாட்டுப்புற கிராமிய கலை தோல்பாவை கூட்டு கலைஞர்கள். நான் வந்து கலை மாமணி பி முத்துச்சந்திரன். இந்த நாட்டுப்புற கிராமிய கலை வந்து தோல்பாவை குத்தி என்பது வந்து நாங்கள் பாரம்பரியமாக இந்த கலை வந்து நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறது. எங்களுடைய 6 தலைமுறையாக இந்த நிகழ்வை நாங்கள் இந்த தோல்பாவை குத்து பண்ணி கொண்டிருக்கிறோம். சில கிராமங்கள்ல நடத்தினோம், இப்பொழுது ஸ்கூல்கள்ல நடத்தி கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்வுகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். கல்வி, தன் ஒழுக்கம், பிளாஸ்டிக்கல் பயன்படுத்தக்கூடாது, பல்லுயிர் பொருத்தங்கள், எச்ஐவி நிகழ்ச்சிகள், பாலிவின் தொல்லைகள், இப்படி பல நிகழ்வுகள் விழிப்புணர்வாக நாங்கள் நிகழ்வு நடத்தி கொண்டிருந்தோம். இந்த கொரோனா டைம்களில் எங்களுடைய நிகழ்வுகள் வெளியே சென்று எங்கும் நடத்த முடியவில்லை. இப்பொழுது எங்களுடைய நிகழ்வு நாங்கள் அனைவர்களுமே இந்த தோல்பாவை குத்தை தான் வாழ்வாதாரமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். வேற எந்த கலைகளும் எங்களுக்கு தெரியாது இந்த தோல்பாவை குத்தி தவறை. இங்கே சுமார் ஒரு 37 குடும்பங்கள் இந்த தோல்பாவை குத்தை நம்பி வாழ்கின்ற நண்பர்கள். ஆனால் இப்பொழுது இந்த தோல்பாவை குத்து இந்த கொரோனா டயங்களில் எங்கேயும் நடத்த முடியாத சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமான பெரியவர்கள் எங்களுக்கு இந்த கலையின் மூலியமாக ஒரு நிகழ்வுகள் கொடுக்கலாம், விழிப்புணர்வுகள் நாங்கள் நிகழ்வு நடத்துவோம். ராமாயணம் புராண கதைகளில் நல்லதங்கால் அரிச்சந்திரா, ஞானசுந்தரி, ராமாயணத்தில் பாலகாண்டம், ஐயத்திய காண்டம், ஆர்ணிய காண்டம், கிஸ்கந்தை காண்டம், சுந்தரகாண்டம் என்பதை நாங்கள் நிகழ்வு நடத்தி இருக்கிறோம். அனைவர்களும் இதை கண்டு எங்களுக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இப்படிக்கு கலை மாமணி முத்துச்சந்திரன், வணக்கம்.
சோ ஒரு அழகான ஒரு ஆர்ட் நினைக்கிறேன். சோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த டைம்ல வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமைதான். சோ அவரே நம்ம இந்த லைவ்க்கு இன்வைட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி நம்ம பேசலாம். சோ வந்துட்டாரு. வணக்கம் மிஸ்டர் முத்துச்சந்திரன். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? முச்சு சொல்லுங்க. சாரி, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். எப்படி நான் இந்த கொரோனா டைம்ல வந்து எப்படி அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? கொரோனா டைம்ல வந்து எங்களுக்கு பாதிப்பு எப்படி இது பண்ணிச்சுன்னா, நாங்க வந்து வெளியே போகல. ஏன்னா பொதுவாக வந்து இது வந்து கோயில் சார்ந்த கதைகள் கிடையாது. இது வந்து இந்த கலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காகவும், ஒரு கூட்டம் கூடுற இடங்கள்ல ஒரு பொழுதுபோக்கா தான் இந்த நிகழ்வை பார்ப்பாங்க. அதனால இந்த நிகழ்வு வந்து வெளியே இப்போ நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல், கோயில் திருவிழாக்களும் சரியாக கொடுக்கவில்லை, பொதுக்கூட்டங்களும் கூடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அந்த லாக்டைன்கள்ல நாங்க வெளியே போகல, பொதுவாக வீட்டில தான் இருந்தோம். நாங்க எப்படி சாப்பிட்டோங்கிறதுக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டா, சிட்டாவில் எடுத்திருந்தோம், நகைகள் அடவு வச்சு. ஆனால் என்னென்னா பொருளை மட்டும்தான் அடவு வைக்கல. ஏன்னா இந்த ஆட்டுத்தோல் உடைய படங்களை யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால வாங்காததுனால நாங்கள் வந்து அந்த இதுகளுக்கு போகலை. அதனால வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நகைகளை தான் அடவு வச்சுருந்தோம். அதை வச்சு ஓரளவுக்கு நாங்கள் வந்து இப்போ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இந்த ஆன்லைனில் நிகழ்வு பண்ணி மக்கள் மத்தியில் கொஞ்சம் விழிப்புணர்வுகள் வந்து இது பண்ணி எங்களுடைய நிகழ்வுகளை இப்போ நம்பிக்கை என்பது இதுலேயும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் கலைகளை வெளியே கொண்டு சென்றதுனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த தோல் பாவை, இந்த கலையை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து நாங்க வந்து பாரம்பரியமாக பண்றதுதான். நாங்க வந்து ஒரு 13 தலைமுறைக்கு முன்பதாக வந்து மராட்டிய மாநிலத்துல இருந்திருக்கிறாங்க. மராட்டிய மாநிலத்துல வந்து இருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர் மகாராஜா வந்து சர்போஜி மகாராஜா காலங்கள்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் காலம் சென்ற பிறகு ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்பதாக தஞ்சாவூர்ல இருந்து நாங்கள் நாடோடியாக தான் வருகிறோம். 5 தலைமுறை வரை நாடோடியாக தான் நாங்கள் சுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து நான் வந்து 6வது தலைமுறையாக இருக்கிறேன். இந்த இதுல வந்து 6வது தலைமுறையாக பரம்பரையாக நாங்கள் இதை வந்து நிகழ்வாக பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ எனக்கு படிப்பறிவு கம்மி, என்னுடைய மகன் வந்து படிக்க வைக்கிறேன். ஏன்னா நாடோடியாக போறதுனால படிக்க வைக்க முடியாது. அதனால எனக்கு படிப்பறிவு கம்மி, என்னுடைய மகனுக்கு எல்லாத்தையுமே படிக்க வச்சிருக்கிறோம். என்னுடைய தலைமுறைக்கு பிறகு இந்த கலைகள் நடத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வருமானங்கள் அவ்வளவா கிடையாது. அதே மாதிரி இந்த கொரோனா டைங்களில் வந்து வெளியே போகாதனால் ரொம்ப முட்டடையாகவும் இருந்தது. எங்களுடைய வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. ஆனா இப்பத்துக்கு கொஞ்சம் பொறுத்தளவு வந்து நம்பிக்கையில் எங்களை வெளியே கொண்டு வந்ததுனால் எங்களுடைய நிகழ்வுகள் கொஞ்சம் பரவாயில்லாமல் வெளியே சென்று இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றிண்ணா. மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஸோ மக்களே இவருக்கு வந்து கண்டிப்பா உதவி செய்யணும். இவரோட கதைகளையும் நம்ம கேட்டோம், இந்த கலையை பத்தியுமே வந்து நம்ம கேட்டோம். ஸோ கீழே வந்து யூபிஐ ஐடி இருக்கு. ஸோ அந்த ஐடிக்கு நீங்க வந்து ஜிபே, பேடிஎம் என்ன வேணா பண்ணலாம். சின்ன அமௌண்ட் கூட வந்து கண்டிப்பா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு உதவிகரமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ, ஸோ எனி திங் நீங்க வந்து எங்களுக்கு டொனேட் பண்ணா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும், ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். ஸோ இந்த கலையை வந்து இவங்க நமக்காக வந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அண்ணா ரெடியா? அண்ணா பாக்கலாம் அண்ணா. ஓகே ஓகே அண்ணா. எங்களுக்காக தொல்பாவை. ஸோ மறுபடியும் அவங்க வந்து கனெக்ட் பண்ண போயிருக்காங்க. சுதர்ஷன், நீங்க இந்த கலையை பத்தி இதுக்கு முன்னாடி வந்து இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலா கேள்விப்பட்டது இல்ல. தொல்பாவை என்ற கலை வந்து எனக்கு புதுசா இருக்குதான் கேள்விப்படுறேன் நானு. ஆனா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த கலையை வந்து பாரம்பரியமா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா அதுல பெரிய வருமானமும் இல்லைன்னு சொல்றாங்க அதுல. அப்படின்றப்போ அந்த கலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கலையை அவங்க அவ்வளவு நேசிச்சு அவங்க பண்றாங்கன்றதுல தெரியும். ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஹலோ ஆரம்பிச்சிடலாமா? ஆ கண்டிப்பா, நான் கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம்ல. ஆ ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பா. சரி, வந்தனம் வந்தனமே, வந்தாசனங்கள் வந்தனம் வந்தனமே, ஐயா வந்தனம் வந்தனமே, வந்தாசனங்கள் வந்தனம் வந்தனமே, ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வருங்காலத்து மைனர்கள் அனைவர்களும் இந்த ஆன்லைனின் நிகழ்வை கண்டு கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல்பாவை குத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கும் இந்த நிலைமையில், இந்த கொரோனா டயங்களில் எங்களுக்கு ஒரு சில இடங்களில் நிகழ்வே நடத்தவில்லை. நாங்களுடைய வாழ்வாதாரமும் இழந்து இருக்கிறதுனால் இந்த ஆன்லைன்ல நிகழ்வை கண்டு கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அதில் கீழில் வருகின்ற அக்கௌண்ட் நம்பரில் எங்களுக்கு உதவிகள் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இதோ ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்பதாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம். எங்க போனா இவ? ஆலையே காணல, எங்க போனா? என்னங்க என்னாச்சு? என்ன எங்க போயிட்டு வந்த? எங்க, நான் போய் காய்கறி வாங்கறதுக்கு போகணும்னுட்டு கிளம்பிட்டு நிக்கிறேன். காய்கறிக்கு போறது பரவாயில்ல, முகத்துல முகக்கவசம் போட்டுப்பா, இல்லைன்னா கொரோனா வந்து தொத்துரும். எங்க, நம்மளை பட்ட ஏழைகளுக்கு எங்க வந்து தொத்த போகுது? ஆ யார் அது? நம்ம டாக்டர் ஐயா. வாங்க, வணக்கம். என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் ஐயா. ஆ சரி, உங்க வீட்டுகள்ல யாருக்காவது இருமல் சளி காய்ச்சல்கள் ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. சரி, உன் வீட்டாளர்கள் என்ன வேலை பார்க்கிறார்? ஐயா நான் வயல்ல வெட்டி வயல் போட்டுட்டு இருக்கிறேன். ஆமா சரி, வயல்களுக்கு எங்க போனாலும் பத்திரமாக போக வேண்டும். ஆமா சரி, ஏன் இப்படி இருமல் இருக்கா சளி இருக்கான்னு கேக்குறீங்க? கடுமையான நோய் இப்பொழுது வந்திருக்கின்ற நோய், எப்படி வருகிறதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சில அறிகுறி தான் இதை நான் சொன்னேன். அப்படியா? நான் காய்கறி வாங்க போனுமே. ஆமா ஆளிடம் பக்கத்தில் நின்று பேசாமல் தள்ளிதான் நின்று பேச வேண்டும். ஏன், கொரோனா யாரிடம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனால் நீங்க தான் உங்களுடைய பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியா? சரி ஐயா. அப்படின்னா? அம்மா அம்மா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேம்மா. அப்படியா, போயிட்டு வாமா. கவாமா. ஏம்மா முகக்கவசம் எங்க? முகக்கவசம் அம்மா அங்க வச்சிருக்காங்க. இதோ பார், பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் முகக்கவசம் போட்டுதான் செல்ல வேண்டும். எங்களை போன்ற சின்ன பிள்ளைகளும் போட்டுட்டு தான் போகணுமா? அது மட்டும் இல்லையம்மா, உப்பு வைத்து சுத்தமாக கழுவ வேண்டும், கைகால்களை கழுவி வைக்க வேண்டும். அதே போன்று காலையில் எந்திரிக்கவும் மூக்கிலேயோ காதிலேயோ கண்ணிலேயோ என் விரலை வைத்து எதுவுமே இடங்களில் செல்லவும் தான் உடம்புக்குள் உடனே செல்ந்து விடும். அப்படியா? அதனால் தான் கையை எப்பொழுதும் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்கிறார்கள். அம்மா அப்படியே செய்றம்மா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் ஒரு மீட்டர் தள்ளி அளவுக்கு தான் உட்கார்ந்து பாடங்களை எழுத வேண்டும். முன்னால மாதிரி கிடந்து விளையாடக்கூடாது. வீட்டில் உட்கார்ந்து விளையாடலாம், ஆனால் தெருவில் நிற்கின்ற அனைவர்கிட்டையும் விளையாடக்கூடாது. ஏனென்றால் கொரோனா யாரிடம் இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. சரி சார், அப்படியே செய்றேன். ஐயா இப்படி எல்லாம் இருக்கணும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஐயா. நல்ல நேரம் நீங்க வந்து சொல்றதுனால தெரிஞ்சது, இல்லைன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஆ வாரம் பெரியவரே வணக்கம். ஆமா உங்களுக்கு வயசு எத்தனாச்சு? எனக்கு 68 வயசு ஆச்சு. ஐயா பெரியாலே, கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வராம கொஞ்சம் தனிமையாக இருப்பது நல்லது. ஏய்யா என்னாச்சு? ஐயா இதை வந்து வயது மூர்த்தவங்களை தான் இந்த கொரோனா உடனே பாதிக்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது எவ்வளவு நல்லது. அப்படியா? ஏனென்றால் இது கொஞ்ச நாள் தான், ஏனென்றால் மறந்து கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சரி ஐயா. சரி, நான் சொன்னதை கேட்டுக்கொள்ளுங்கள். காய்கறி வாங்கினாலும் அதை சுத்தமாக கழுவி அதை அதுக்கு பிறகுதான் நீங்கள் காய்கறி கறி வைக்க வேண்டும். சரி ஐயா, அப்படியே வைக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியாது பாத்தீங்களா, எங்களுக்கு படிப்பறிவு எல்லாம் கம்மி, அதனால எங்களுக்கு தெரியாது. நீங்க நல்ல நேரம் சொன்னீங்க, அப்படியே செய்யறேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. எங்களுக்கு எல்லாம் வருமா? ஐயா கொரோனா என்பது யாருக்கு என்றும் இல்லை, வயது நிரம்பு என்பது கிடையாது, யாருக்குனாலும் வரலாம். அப்படியா? கொஞ்சம் பத்திரமாக இருப்பது எவ்வளவு நல்லது. சரி டாக்டர், அப்படியே நாங்க இருக்கிறோம். சரி வருகிறேன். அக்கா அக்கா பாண்டிய அக்கா, கொரோனாவில எத்தனை பேரும் இறந்துட்டு இருக்காங்க? நம்ம மாநிலம் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட மாநிலத்துல ஆயிரம் கணக்குல இறந்துட்டு இருக்காங்க.
நான் அதனால நம்மளும் பத்திரமா இருக்கணும். ஆமாண்டா தம்பி, நீ எல்லாம் வெளியே போகாத, வீட்லயே உட்காந்துக்க, யாரும் கூப்பிட்டாலும் போக வேண்டாம். கனி அக்கா வாங்க, அக்கா வாங்க 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 வாங்க. இளைய தம்பி, இளைய தம்பி, கேஷ் கிஷுமை அப்படி சாக்கு மேல சாக்கு போட்டு, ரைட்டு மேல ரைட்டு போட்டு, நீட்டு மேல நீட்டு வச்சு அடி சக்கனா உழுவோ தலை பாயல. வந்த உடனே மேல எல்லாம் அடிக்கும். ஐயர் இருக்கிற சோக்கு என்ன, மதிப்பு என்ன, ரேங்க் என்ன? ஆமா நல்ல என்ன உழுவ தலை பாயல. இல்ல உழுவ தலைன்னு சொல்லாத, அப்ப எப்படி சொல்லணும்? மன்மத ராசா. ஆமா மன்மத ராசா. ஆமா நீ இப்ப என்ன எதுக்கு திடீர்னு கூமுட்ட? இல்ல கூப்பிட்டேன், கூமுட்டை. ஆமா கூமுட்டை, கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல, கூமுட்டையா? கூப்பிட்டேன்னு சொல்லு, கூமுட்டை. ஆமா கூமுட்டை. ஆமா நீ நல்ல பாடுவியாம? ஆமா நான் சூப்பரா பாடுவேனா? இது அப்படியால ஒரு நல்ல பாட்டு பாடிய, நம்ம தகச்சிய கல்யாணம் முடிச்சு போவாரு, அந்த ஒரு பாட்டு நல்ல பாட்டு படி பார்ப்போம். நம்ம தகச்சி கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போவல, அந்த பாட்டு தானே? ஆ அதே பாட்டு தான், ஒரு நல்ல பாட்டு பாடி. புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணை தங்கச்சி கண்ணே, உனக்கு புத்திமதிய சொல்லிரு கேளு முன்னே. ஏ சூப்பரா பாடு தானே, பாடு பாடு. மாமன்னார மாமியால மிதிக்கணும், உந்தன் மாலையிட்ட கணவனை தூக்கி போட்டு உதைக்கணும், சாம கோழி கூவையில முழிக்கணும், நீ சாணி கரைச்சி புருஷ மூஞ்சில கலக்கி கலக்கி ஊத்தணும். சாலை பயல இங்க வா. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த இந்த ஆன்லைன்ல நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய தோல் பாவை குத்து சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தோல் பாவை குத்தில் பல விழிப்புணர்வு நிகழ்வை பண்ணலாம், புராண கதைகளை பண்ணி கொண்டும் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் என்றாலும் சரி, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் சரி, நம்ம நம்பிக்கை என்பதை எங்களை மேலிடத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிர்வாகத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவர்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் கீழே வருகின்ற அக்கௌண்ட் நம்பரில் எங்களுக்கு உதவிகளை செய்து எங்களுடைய குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிபடுத்தி கொண்டுமாறு கேட்டுக்கொண்டு, இதோ இவ்வளவு நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். இதை போன்று பல நிகழ்வுகள் இதுல இருக்கிறது, பல குரல்களை நாங்கள் பேசி கொண்டிருப்போம். அதனால் இதோ வெளியே வருகிறோம். வெளியே வந்து கேட்கிற கேள்விகளுக்கு என்ன கேட்க வேண்டுமோ அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். வாவ் சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாக்குறவங்களுக்கும் இப்போ இருக்க மக்களுக்கும் வந்து ஒரு கருத்து சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த அந்த பொம்மைகள் வந்து நீங்களே பண்ணுவீங்களா? ஆமா நாங்களே தயார் பண்றது. நாங்க அந்த ஆட்டு தோல், அது பொதுவாகவே எல்லாமே ஆட்டு தோல் தான். ஓ இது இந்த இருக்குல்ல, இது வந்து ஆட்டு தோல்ல உருவாக்குனது. நாங்க ஆட்டு தோலை எடுத்து கொண்டு வந்து அதை பதப்படுத்தி அது மூலியமாக வந்து நாங்க இதை வந்து வர்ணங்கள் கொடுக்கறது. இந்த வர்ணத்துக்கு கூட ஒரு இதுகள் உண்டு. இந்த கலர் இருக்கு, இந்த கலர் வந்து சப்பாத்தி கல்லிம்பாங்க, சப்பாத்தி கல்லிங்கிற அதுல ஒரு பழம் இருக்கும், அந்த கலர்லதான் இந்த கலரு வர்றது. அடுத்ததாக இந்த பச்சை கலர், இந்த பச்சை கலர் எப்படி வருதுன்னா, ஒண்ணு வந்து வாடாச்சி இலை, அதை கசக்கணும்னா அதை சாறு எடுத்தால் பச்சை லைட் பச்சையாக வரும், அதுல லைட்டா கருப்பு உருவா போட்டோம்னா அது உருவாகிறோம். அடுத்ததாக இந்த பாருங்க, இது வந்து வரைகிறது. அதே மாதிரி இந்த கருப்பு, இந்த கருப்பு கலர் வந்து உங்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்குல திரிய தூண்டி வைத்து அது வேற மேல ஒரு மண் சட்டியை வச்சுட்டோம்னா அது அந்த கறிகள் அதுல பிடிக்கும். அந்த கறிகளை வலிச்சு எடுத்து ஒரு சிரட்டையில போட்டு தண்ணியை ஊத்தி அதுல வந்து அந்த தண்ணியில கலரணும்னா வேப்பம் பசை இல்லைன்னா முருங்கை பசை, இந்த ரெண்டு போட்டாதான் கலரும், அது திக்காக ஆயிரும். அடுத்ததாக மஞ்சள், மஞ்சள் வந்து நல்ல உரசி எடுப்போம் நாங்க. இது நாலு கலரையும் எட்டாக்கி எட்டு பனிரெண்டா ஆக்கிடுவோம். அது வந்து இயற்கை கலர்ல உருவாக்குறது. ஆனா இப்ப வந்து நாங்க வந்து இந்த சப்பாத்தி களி எல்லாம் கிடைக்கிறது கிடையாது, வாடாச்சி இலையும் சரியா கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு வந்து செயற்கை கலர், என்ன கலர்னா கோழி குஞ்சி இருக்குல்ல, கலர் கோழி குஞ்சியை முக்கி எடுப்பாங்க தெரியுமா, அந்த கலரு
இல்லைன்னா ஓல சாயம் பாங்க. ஓல சாயம்னா அந்த கோரப்பாயில இருக்கும் அந்த கலர்கள், அதுல உள்ளதை நாங்க இதுல ஜாயிண்ட் பண்ணிக்கிடுவோம். ஆனா அந்த குவாலிட்டி வந்து சரியான குவாலிட்டியா இருக்காது, அந்த ஒரிஜினல் தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா கலர் திக்கா பிடிக்கும் அந்த தோல்ல. வேற என்ன டவுட்டுகள் கேட்கணும்? கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த லைவ்ல வந்து நம்ம கூட இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. சோ அவ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மிஸ்டர் மாக்காப்பா. ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய் அண்ணா. ஹாய் அண்ணா. ஹாய் 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 ஹாய், வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம வணக்கம். சிறப்பு, வெரி நைஸ். உங்களை எல்லாரும் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல்கள் எல்லாம் கேட்டு எல்லாரும் பயங்கரமா பாடிட்டுலாம் இருக்கீங்களா? என்ன பாடல் போயிட்டு இருந்துச்சு? ஆமா, சுதர்ஷன் அண்ட் பிரியா அவங்க வந்து நிறைய பாடல்கள் பாடினாங்க. இப்போ நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் வந்து நம்ம ஐயா வந்து அந்த தொல்பாவை அந்த இதை வந்து நாங்க பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்மையா இருந்துச்சு. ஓகே, எஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது அது பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கூட. தொல்பாவை, எஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ ஸோ சொல்லுங்க, என்ன 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 போயிட்டு இருக்கு, வேற என்ன போயிட்டு இருக்கு? ஓகே, ஐ திங்க் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண இது பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக பண்ணிருக்கோம் இந்த ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. பல வாரங்களாக இது போயிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆயுத பூஜைக்கு டெக்கரேட் பண்ண ஆட்டோ மாட்டி இருக்கீங்களா? தொல்பாவை அந்த கலைகளை பத்தி நீங்க அவர்கிட்ட ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் கேளுங்களேன். இல்ல, நம்மளுக்கு இது மேக்சிமம் அதை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஏற்கனவே இன்னொரு கலைஞர் நம்ம இன்டர்வியூ எடுத்திருக்கோம். சோ நீங்க என்னென்ன கதைகள் எல்லாம் பண்ணுவீங்க, இதை வச்சு என்னென்ன கதைகள் எல்லாம் பண்ணுவீங்க? அண்ணா, ஹலோ, கேக்குதானா உங்களுக்கு? ஆ ஹலோ, இந்த இந்த தொல்பாவை இதுல கேக்குது கேக்குது என்னென்ன கதைகள் எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். இப்போ நாங்க வந்து இந்த தோல்பாவை கூத்துல வந்து எங்களுடைய முப்பாட்டங்கள் வந்து பண்றது ராமாயணம், முழுக்க முழுக்க ராமாயணம் தான். ராமாயணத்திலே வந்து 12 நாள்கள் ஓடும். ஏன்னா பாலகாண்டம், ஏத்திய காண்டம், ஆர்ணிய காண்டம், கிஷ்கந்தை காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் என்பது இதை 13 நாளாக பிரிச்சு அஸ்மதியாகம் வரைக்கும் ஓடும். அதுக்கு பிறகு வந்து நல்ல தங்கால் ஹரிச்சந்திரா ஞான சுந்தரி கதை, அது வந்து ஒரு 3 நாள், குறைஞ்சது 16 நாள் ஓடும் நிகழ்வுகள். இப்போ வந்து இந்த காலத்துக்கு தக்கன வந்து, ஏன்னா இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அப்படியே மங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த கேபிள்கள் எல்லாமே வரவுமே இந்த நிகழ்வுகள் அப்படியே நிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுடைய ஆளுகள் எல்லாமே பொழுது வயிற்றுக்கு சாப்பாடு வேணுங்கிறதுனால வேற தொழில்களுக்கு பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வருமானங்கள் இல்லைன்னு உள்ள என்னுடைய அப்பா தொழில நான் விட்டுற கூடாதுங்கிறதுனால நான் என்னுடைய அப்பா தொழில எடுத்து இந்த நிகழ்வு பண்ணேன். 2006 எனக்கு வந்து கலை வளர்மணி என்று விருது, மாவட்ட விருது கொடுத்தாங்க ஸ்ரீனி வால்பால் இருக்கும்போது. ரெண்டாவது வந்து இந்த கலையை வந்து ஸ்கூல்கள்ல விழிப்புணர்வு, கல்வி, தன் ஒழுக்கம், பிளாஸ்டிக்கல் பயன்படுத்தக்கூடாது, பல்லுயிர் பெருக்கங்கள், எச்ஐவி நிகழ்ச்சிகள், பாலிவின் தொல்லைகள், சிறுவயதில் திருமணம் முடித்து கொடுப்பது, கருவிலே இருக்கும்போது ஆனா பெண்ணா என்று பார்த்து கல்லறை கட்டுவது, இப்படி பல விழிப்புணர்வு நிகழ்வுகள் வந்து பண்ணதுக்கு ஆரம்பிச்சேன். தேசப்பிதா மகாத்மாவுடைய காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு, சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கு பிறகு நம்ம வேத நிகழ்வுல வந்து குருசடி தேவசகாயம் பிள்ளை உடைய வாழ்க்கை வரலாறு, இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து புதுசு புதுசாக மக்கள் மத்தியில கொண்டு போய் மக்களுக்கு விழிப்புணர்வாக. இப்போ வந்து கொரோனா நிகழ்வு கூட நான் ஒரு 2-3 நிகழ்வு ஆன்லைன்ல நான் பண்ணியிருக்கிறேன். துபாய்காரங்க பார்த்துருக்குறாங்க, அமெரிக்காக்காரங்க பார்த்துருக்காங்க, இத்தாலி நாட்டுக்காரங்க பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கு இந்த கலையை பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு புதுமையாக தெரியுது. அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க என்னிடம். அவங்க குழந்தைகளும் என்னிடம் பேசினாங்க. தமிழர்கள் அனைவர்களுமே நல்ல இதை பார்க்குறாங்க. ஆனால் பொதுவாக வந்து இது நம்பிக்கை என்பது முதல் என்னுடைய நிகழ்வை முதல் திருப்பு என நிகழ்ச்சியை பார்த்தவங்க தான் ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு ஒரு சில இடங்கள்ல வந்து பரவலாக
கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் போன் பண்றாங்க, ஒரு சில இடங்கள்ல போன் பண்ணி கேக்குறாங்க. சொல்லுங்க ஐயா. சூப்பர், நல்ல விஷயம், நல்லது நடந்த நல்லதுதான். ஓகே, இப்ப கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பாத்தோம்னா, நம்ம இளைய தளபதி சார் படம், அஜித் சார் படம், அந்த படத்தெல்லாம் எடுத்து வச்சு நீங்க வந்து பாத்தோம்னா, அதுக்காக தனியா சில உருவங்க பொம்மைகள் எல்லாம் பண்ணி அந்த கதையை நீங்க பண்ணலாம். என்ன இப்ப காலத்துக்கேப்ப நீங்களும் மாறிட்டே தானே இருக்கீங்க. ஜோதிகா இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய திருமண நாள் அன்று வந்து இந்த நிகழ்வு மூலியமாக ஜோதிகாவையும் சூர்யா சாரையும் வந்து மும்மூணு படங்கள், சூர்யா சார் மூணு படம், ஜோதிகா மேடம் மூணு படம் வச்சு அவங்களுடைய முதல் படங்கள் என்ன படங்கள் எடுத்தாங்களோ, அவங்களுடைய முதல் ஸ்டார்டிங், அவங்களுக்கு அந்த படத்துல இருந்து லவ் எப்படி வந்தது, காதல் எப்படி மலர்ந்தது, திருமணம் எங்க முடிச்சாங்க, அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள், இதை வைத்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து ஒரு ஒரு நிகழ்வாக நடத்தி 13 நிமிஷம் நான் நடத்தி கொடுத்துருக்குறேன். அதையும் வெளிவிட்டுட்டாங்க. அவங்களுடைய திருமண நாள் அன்றுதான் அவங்களுக்கு சஸ்பென்ஸாக இதை வந்து வெளிப்படுத்துறாங்க லைலா காலேஜில் உள்ள மாணவர்கள். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அப்ப நம்மளுக்கு முன்னாடியே நீங்க வந்து யோசிச்சிருந்திருக்கீங்க, உங்களால அது பண்ணவும் முடிஞ்சது. சிறப்பு சிறப்பு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே, ஏதாவது சாங் ரிக்வெஸ்ட் இருந்தா நம்ம முழுக்க முழுக்க இந்த தோல்ல தான் சூரிய சாரையும் ஜோதிகா மேடமையும் வரைஞ்சிருந்தேன். ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே சிறப்பு. அண்ணா, நான் வந்து இந்த ஆங்கரிங் பதவியை வந்து அப்படியே உங்ககிட்ட ஃபுல்லா ஒப்படைச்சிட்டு நான் பார்த்தா போயிட்டு இருந்தேன். இல்லடா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சமாளிச்சு ஏதோ தெய்வமா வந்துட்டீங்க. இந்த ஆயுத பூஜை ஆட்டோன்னு ஏதோ ஒரு கமெண்ட் வந்துச்சுல, நான் அதை நம்ம டீல் பண்ண வேண்டிய கொஞ்ச நேரம் வந்துச்சு, நான் போய் வந்து டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். சோ நான் இதோட விடை பெற்றுக் கொள்கிறேன். பாய் எல்லாருக்கும். பாய் 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 பாய். ஓகே சோ ஏதாவது சாங் ரிக்வெஸ்ட் இருந்தாங்க சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் பாத்தீங்கல. நல்லா இருக்கேன்பா, நல்லா இருக்கேன்பா. ஷூட்டிங்லாம் போய் போயிட்டு இருக்கு, வர்க் எல்லாம் லாக்டவுன் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுப்பா. நம்மளுக்கு வெளியில வெளியில எல்லாம் சுத்துற அளவுக்கு இதான் இருக்கு. பட் இருந்தாலும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு நான் அதுக்கு ஏத்த மாதிரி வெளில சுத்தி இருக்கோம். சோ அதான் போயிட்டு இருக்கு. மேடம் எப்படி இருக்கிறீங்க? நூடுல்ஸ் மேடம், ஒன்னும் பேய்லாம் பேசிட்டு இருக்கு. நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்குது ஆலியா காட்டன், அதுக்கப்புறம் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீடியா டீம், என்டையர் டீமுக்கு நன்றி. அண்ட் மார்க் ஒன் ஈவெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதை டொனேட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் எங்களுடைய மனதார்ந்த நன்றிகளை இந்த சமயத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா நரேஷ் அட் எஸ்ஐபி அப்படின்றது தான் வந்து யூபிஐ ஐடி. அண்ட் கீழே வந்து அது கீழே வர ஸ்க்ரால்ல வந்து நரேஷ் சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட் நம்பரும் அங்கே வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களோட விருப்ப பாடல்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். மூணு பேரும் சேர்ந்து ஒரு சாங் பாடுங்க, முடிஞ்சது கதை. போ நீ போ சாங் ஃப்ரம் 3 மூவி. ஓகே ஓகே சுதர்ஷன். ஆ ஓகேண்ணா, உங்க இஷ்டம்தான். ஓகேண்ணா, ஒரே செகண்ட். ஓகே, ஸோ இது லைவ் அப்போ தான் நீங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லைவை வந்து நீங்கள் போஸ்ட் லைவாக பார்த்தாலுமே அப்பயுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் சொல்லலாம், நீங்களும் வந்து டொனேட் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து 1 ரூபாய் அனுப்பிச்சாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். மீண்டும் நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. யாப்பா பனியாக தரிக்கின்றேன்மாக நடக்கின்றேன் தூரம் போ, நீ தொட்டாம் எரிகிறதே அன்பே போ, நான் போகும் நிமிடம்
நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ, இது வேண்டாம் அன்பே போ, நிஜம் தேரும் பின்னே போ, உயிரோடு விளையாட இது செய்டா நன்பே போ. சூப்பர் 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 சுதர்ஷன், சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். சோ அடுத்ததாக மேடம்க்கு, மேடம் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது ஒன்னு இருந்தா பாடுங்களேன். அந்த பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருக்கேன். நான் பாடுறேன் மண்ணா. ம் ம் யா யா. அந்த இளவயதி ஆற்றங்கரை மணலே காலடி தடம் பதித்தோ யாரடித்தா நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் முட்டு விட்ட முதற் பூவை யார் பறித்த காதலர் தீண்டாத பூக்களின் தேனில்லை இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை தொடத்துட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதாஸ் பரிசங்கள் மழை வரபோ மறப்பதென்ன தொடத்தோட மலர்ந்ததென்ன சூட சூடனைந்ததென்ன. சூப்பர் சூப்பர் சூப்பர். சில பாடல்கள்லாம் மியூசிக்கே மியூசிக்கே இல்லாம கேட்டாலுமே அவ்வளவு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். அது மாதிரி இன்னொரு பாட்டு தான் நீங்க பாண்டிங்க. ரொம்ப 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 நன்றி அண்ணா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன், எல்லாரும் சாப்பிட்டேன். எல்லாருக்கும் ஹாய், பார்த்துருக்கு எல்லாருக்கும் ஹாய். மீடியா மேஷன் சேனல் மூலமா இதை பார்த்துருக்கு எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது நீங்க தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க இதை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட போறீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொகை தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது அவசியம். உங்களால முடிந்த ஒரு அன்பை வந்து நீங்க வந்து நம்மளோட ஃபோக் ஆர்டிஸ்ட் காமிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வாரம் நடத்திட்டு இருக்கோம்னு எங்களுக்கே தெரியாது. அவ்வளோ வாரங்களாக போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய நன்றி ஃபார் மாக்வன் டீம் அண்ட் மீடியா மிஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை வந்து இந்த சம்பவத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாரம் வாரம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி, அதுவும் இந்த தடவை இப்போ வந்து இந்த ஐபிஎல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றனால இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வச்சிருந்தோம். ஸோ இதை கொஞ்சம் முன்னாடி வச்சுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து மணிக்கு வச்சிருந்தோம். ஒவ்வொரு வாரமே வந்து இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து சிங்கர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே வருவாங்க. ஸோ இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய இரண்டு பேருக்குமே எங்களுடைய நன்றிகள் இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ பூக்கள் பூக்கும் தருணம், நிறைய பாடலில் ஓகே கதை போமா. ஓகே கதை போமா பண்ணலாமா? சுகுணா முகிலன், தேங்க் யூ, ரொம்ப நன்றிமா. பாடலாம். நீ பேச பேச நன்றிகள் நன்றிகள். ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்களோட வேலைகளை விட்டுட்டு கண்டிப்பாக இரண்டு இல்லை மூன்று பேர் வந்து நிகழ்ச்சியில வந்து சிறப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா நாங்க தான் இப்போ ஆரம்பிச்சு நாட்டுப்பு. ஓகே பிரசாந்த், ஓகே இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு வந்து நாங்க ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா அது இவ்வளவு ஒரு நல்ல காஸ், அதுவும் முக்கியமான டைம்ல, ரொம்ப அவசியமான டைம்ல வந்து இது நீங்க எடுத்து பண்றது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்றது எனக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச் நா, நிறைய பண்ணுங்க. சீக்கிரம் கிரிக்கெட் விளையாடுவோம், கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடுவோம், சீக்கிரம் விளையாடுவோம். ஓகே நன்றி பிரியா கிருஷ்ணன். எனக்கு அந்த ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டியில இருக்கும் பொழுதே வந்துச்சு. அங்க வந்து ஒரு ஆக்டிங் கோர்ஸ்ன்னே ஒரு ஒரு தனியா ஒரு கோர்ஸ் ஒன்னு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது எல்லாமே பண்ணுவாங்க, கூத்து கட்டுவாங்க, அது இந்த இந்த இப்ப நம்ம அதுனாது இப்ப ஒண்ணு பார்த்தோம் தொல்பாவை, அது நிறைய பண்ணுவாங்க, அந்த கூத்து கட்டுறது, அது அந்த மைம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் டிவி ஷூட்டுக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூத்து கட்டுற ட்ரெஸ் நான் வந்து போட்டேன். அது வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கும் அந்த தலையில அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்போ வந்து நானு தாடி பாலாஜி கோபிநாத் அண்ணா அத்திங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு, அது மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஆரம்பம், அந்த சமயத்துல தான் ஒரு அது மேல ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஃபாலோயிங் ஏற்பட்டது. Okay, so thank you Sudarshan, thank you Priya, thank you so much. Thank you so much Magapanna, thank you so much. Okay, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து உங்க நண்பர்களுக்கு தயவு செய்து தெரிவிங்க. ஏன்னா அவரே சொன்னாரு பாத்தீங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து நம்பிக்கை நிகழ்ச்சியில பார்த்து எனக்கு போன் பண்ணாங்க, வேலை கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ அதுவே வந்து நம்ம பண்ண ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் பண்ணாங்களோ, எத்தனை பேர் வந்து இதை ஷேர் பண்ணாங்களோ, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸிங் சென்டர் ஆகிட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. சி யூ, பாய் பாய், டேக் கேர், பாய் 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 பாய்